கொரோனாவால் இந்தியாவில் கோடிக்கணக்கானவர்கள் வேலையிழந்து விட்டனர். ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் லே ஆஃப், சாலரி கட் என பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை ஓஎம்ஆர் தான் ஐடி ஹைப். ஓஎம்ஆரில் உள்ள அபார்ட்மெண்ட்களை ஐடி ஊழியர்கள் தான் அதிக அளவில் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். கொரோனாவுக்கு பின் ஏராளமான ஐடி ஊழியர்கள் சென்னையில் இருக்க பயந்து சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டனர். ஓஎம்ஆர் அபார்ட்மெண்ட்களில் ஏறக்குறைய 25% வீடுகளை ஐடி ஊழியர்கள் காலி செய்துள்ளதாக ஓஎம்ஆர் குடியிருப்போர் சங்க தலைவர் ஹர்ஷா கோடா கூறுகிறார். கேட்டதை ஐடிக்காரர்கள் கொடுத்ததால் ஓஎம்ஆரில் வாடகை சற்று அதிகம்தான். சென்னையைச் சேர்ந்த பல ஐடி ஊழியர்கள் நிதி நெருக்கடியால் வாடகை குறைந்த வீடுகளுக்கு மாறிவிட்டார்கள். கல்யாணமாகாதவர்கள் சொந்தக்காரர்களின் வீடுகளில் ஒட்டி கொண்டு விட்டார்கள். பல ஐடி ஊழியர்கள் வீடுகளில் சாமான்களை அப்படியே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்ததால் வேறு யாருக்கும் வாடகை விடவும் முடியவில்லையாம். இன்னும் பலர் நிச்சயம் திரும்பி வருவோம், ஆனால் இப்போதைக்கு வாடகை தர முடியாது என கராராக சொல்கின்றனராம். வாடகை கேட்க கூடாது என அரசும் எச்சரித்துள்ளதால் ஹவுஸ் ஓனர்கள் கையை பிசைந்து நிற்கின்றனர். திருவான்மையில எங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கு. கடந்த இப்போ ஒரு 3 மாசமா இந்த லாக்டவுன் போட்டதுனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் இன்கம் இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னென்னா டெனன்ட் எல்லாம் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்கல. எல்லாம் பேச்சுலர் பசங்க, அப்புறம் இந்த ஐடி கம்பெனியில் இருந்தவங்க, இந்த வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்போ போனாங்கன்னே தெரியாது. ஊருக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போனவங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை யாருமே. இப்போ கால் பண்ணி கேட்டால் சென்னை வர்றதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வாடகையும் அவங்கக்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் அந்த ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால வாடகையும் நாங்கள் கேட்கல. ஸோ இந்த ரெண்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து எங்கள் லைஃப் வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இப்போ அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலை லாக்டவுன் போட்டதுனால இப்போ நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஓஎம்ஆருக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் ஐடி ஊழியர்கள் வசிக்கும் தாம்பரம் சுற்று வட்டாரத்திலும் இதே நிலைமைதான். ஐடி ஊழியர்கள் நிரம்பி வழியும் பெருங்களத்தூரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஹாஸ்டல்கள் ஆள் இல்லாமல் அல்லாடுகின்றன. ஐடி ஊழியர்கள் வாடகை ஏதும் தராமல் ரூமை காலி செய்ததால் ஹாஸ்டல் ஓனர்கள் திண்டாடுகின்றனர். சொந்த ஊரில் மின்சாரம் இன்டர்நெட் வசதி இல்லாத 1-2 பேர்தான் ஹாஸ்டல்களில் தங்கியுள்ளனர். சென்னையில் ஐடி நிறுவனங்கள் எக்கச்சக்கமாக முளைத்தாலும் பல லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் பிழைப்பு தேடி வந்தாலும் அவரவருக்கு ஏற்றாற்போல வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டு வந்தனர் சென்னை வாசிகள். இப்போது ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வீடுகளை காலி செய்துவிட்டு சென்றதால் வாடகையை நம்பியிருந்த ஹவுஸ் ஓனர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வாடகை வருமானம் போச்சு, இன்னொரு பக்கம் அட்வான்ஸை கேட்டு நெருக்கடி வருகிறது. இரண்டுக்கும் இடையில் வங்கி தவணை கழுத்தை நெரிக்கிறது. வாடகை வரும் என்ற நம்பிக்கையில் வங்கிகளில் கடன் வாங்கி வீடு கட்டியவர்கள் விழிப்பிதுங்கி போய் நிற்கிறார்கள். கொரோனாவுக்கு பின் சென்னையில் அதிக அளவில் டூலெட் போர்டுகளை பார்க்க முடிகிறது. வாடகைக்கு வரவும் ஆளில்லை. வரும் மாதங்களில் சென்னையில் வாடகை குறைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.